வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்னன்னா, உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுங்க. நீங்க 6ஆம் வகுப்பு தான் இல்லையா? பிளேலிஸ்ட்ல போய் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டம் தமிழ் அப்படின்னா தமிழ் பாடங்கள் வரிசையாக கிடைக்கும். 6th ஸ்டாண்டர்ட் 3rd டம் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல அறிவியல் பாடங்கள் வரிசையாக கிடைக்கும். 6th ஸ்டாண்டர்ட் 3rd டம் சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல சமூக அறிவியல் பாடங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பிளேலிஸ்டுக்கு போக கஷ்டமா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா பிளேலிஸ்டோடைய லிங்கையும் நான் கொடுத்திருக்கேன். அதன் மூலமாகவும் நீங்கள் பிளேலிஸ்டுக்கு செல்லலாம். இன்னைக்கு நாம எந்த பாடத்தை பார்க்க போறோம்? இந்தியா மௌரியருக்கு பின்னர் என்ற 6ஆம் வகுப்பு பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் டேஷ். சரியான விடை, கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்ரர். புஷ்யமித்ரர் யார கொன்னாரு? பிரகத்ரதா, அவரை தான் கொன்னுட்டார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ். விடை, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா. சிமுகா. 3. குஷாண பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் டேஷ். விடை, குஷாண பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஷ்கர். அடுத்தது 4. கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஷ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தழைத்தோங்கியது. விடை, கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்காண பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தழைத்தோங்கியது. 5. சாகர்கள் டேஷ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். விடை, சாகர்கள் சிர்கப் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். அடுத்தது கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும். முதல்ல கூற்று என்ன தரப்பட்டிருக்கு பாருங்க. இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. ஆமா, இந்த கூற்று சரிதான். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டரை கலந்தனர். இந்த காரணமும் சரிதான். ஆக நாம் எதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம்? கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது இரண்டாவது கூற்று 1 என்ன கொடுத்திருக்காங்க? இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். ஆமாம், இந்த கூற்று சரிதான். கூற்று 2 என்ன தந்திருக்காங்க? இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷாணர்கள் முடித்து வைத்தனர். இது தவறாச்சே. இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை சாகர்கள் தான் முடித்து வைத்தார்கள். அதனால கூற்று 2 தவறு. நாம் எதனை விடையாக தேர்வு செய்யலாம்? கூற்று 2 தவறு, ஆனால் கூற்று 1 சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக. 4 பேர் கொடுத்திருக்காங்க. யார் பொருந்தலன்னு பாப்போமா? புஷ்யமித்ரர், வாசுதேவர், சிமுகா, கனிஷ்கர். இதில் பொருந்தாதவர் யார்? கனிஷ்கர் பொருந்த மாட்டார். ஏன்னா கனிஷ்கர் தான் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தினார். சக ஆண்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தியதும் கனிஷ்கர் தான். மற்றவர்களை விட கூடுதல் சிறப்புகள் கனிஷ்கருக்கு உண்டு. அதனால பொருந்தாதவராக கனிஷ்கரை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது 4வது ஒரு வார்த்தையில் பதில் எழுதவும். முதல் கேள்வி என்ன? கடைசி சுங்க அரசர் யார்? விடை, தேவபூதி கடைசி சுங்க அரசர் ஆவார். அடுத்தது 2வது கேள்வி, சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார்? சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் ருத்ரதாமன் ஆவார். ருத்ரதாமன். அடுத்தது 3வது கேள்வி, மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் யார்? மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் வாசுதேவர். அடுத்தது 4வது கேள்வி, கோண்டோ பெர்னஸை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? விடை, கோண்டோ பெர்னஸை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியவர் புனித தாமஸ் ஆவார். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பவும். 1. இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் டேஷ்.
விடை இந்தோ பாத்திய அரசை நிறுவியவர் கோண்டோபெர்னஸ். இரண்டு, தெற்கே டேஷ் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்கள் ஆயினர். விடை தெற்கே அசோகர் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்கள் ஆயினர். மூன்று, ஹாலா எழுதிய நூலின் பெயர் டேஷ். விடை ஹாலா எழுதிய நூலின் பெயர் சட்டசாய், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா சப்தசதி. நான்கு, டேஷ் கண்வ வம்சத்தின் கடைசி அரசராவார். விடை சுசர்மன் கண்வ வம்சத்தின் கடைசி அரசராவார். ஐந்து, குஷாணர்களின் பிந்தைய தலைநகரம் டேஷ் ஆகும். விடை குஷாணர்களின் பிந்தைய தலைநகரம் பெஷாவர் ஆகும். பெஷாவரின் மறுபெயர் புருஷபுரம். அடுத்தது சரியா தவறா என எழுதுக. ஒன்று, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. ஆமா, இது சரிதான். இரண்டு, காரவேலரை பற்றி அதிகமான செய்திகளை நாம் ஹதிகும்பா கல்வெட்டில் இருந்து பெறுகிறோம். இதுவும் சரிதான். மூன்று, குந்தல சதர்க்கனி சாதவாகன வம்சத்தின் 10வது அரசராவார். இது தவறு. சாதவாகன வம்சத்துல 10 வம்சங்களை பத்தி எதுவும் நமக்கு தரப்படவில்லை, அதனால தவறு என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நான்கு, புத்த சரிதம் அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது. ஆமாம், இது சரிதான். அடுத்தது பொருத்துக, பொருத்துவம்மா. பதஞ்சலி இவரை இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர், இவரோடு பொருத்தலாம். அங்க ஆசிரியர் வந்து இல்ல, இந்த பக்கம் வந்துடுச்சு, இந்த பக்கம் அடிச்சிடுங்க, அந்த பக்கம் எடுத்து எழுதிக்கோங்க, சரியா? அடுத்தது அக்னிமித்ரர், இவரை மாலவிகாக்னிமித்ரம் இந்த நூலோடு பொருத்தலாம். அடுத்தது அரசர்காரவேலர், இவரை கலிங்கத்தோடு பொருத்தலாம். அடுத்தது டெமிட்ரியஸ், இவரை இந்தோ கிரேக்கரோடு பொருத்தலாம். கடைசியா என்ன தரப்பட்டிருக்கு, கோண்டோபெர்னஸ், இவரை இந்தோ பாத்தியர் இவர்களோடு பொருத்தலாம். இப்போ நமக்கு எந்த வரிசை கிடைச்சிருக்கு, 3, 4, 5, 1, 2 இல்லையா? இங்கே அந்த வரிசை எங்கே இருக்கு? ஆ, ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 3, 4, 5, 1, 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது பின்வருவனவற்றில் தவறான கூற்றை கண்டறிக. ஒன்று, குஷாணர் வடமேற்கு சீனாவில் வாழ்ந்த யூச்சி பழங்குடி மக்களின் ஒரு பிரிவினரை உருவாக்கினர். ஆமாம், இந்த கூற்று சரிதான், அதனால நாம இதை விட்டுடலாம். நம்மள என்ன கேட்டிருக்காங்க, தவறான கூற்றுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாங்க, கனிஷ்கர் சமண மதத்தை அரசு மதமாக்கி பல மடாலயங்களை கட்டினார். இந்த கூற்று தவறு மாணவர்களே, ஏன்னா அவர் பௌத்த மதத்துக்காகத்தான் எல்லாம் செய்தாரே தவிர சமண மதத்துக்கு செய்யல. இது தவறான கூற்று, அதனால இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, மூன்றாவது, சாஞ்சியின் மாபெரும் ஸ்தூபியும் அதன் சுற்றுவேலியும் சுங்கர் காலத்தை சேர்ந்தவை. இது சரிதான், அதனால விட்டுடலாம். கடைசியா என்ன தந்திருக்காங்க, பன்சியாங் சீன தளபதியாவார், இவர் கனிஷ்கரால் தோற்கடிக்கப்பட்டார். இதுவும் சரிதானே, அதனால இதனையே விட்டுடலாம். இரண்டாவது கூற்று இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் தவறான கூற்று, அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கவும். ஒன்று, கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நேர்ந்தது? அவருக்கு என்ன நேர்ந்ததுன்னா, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரதா அவரது தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். இதுதான் மௌரிய கடைசி பேரரசுக்கு நிகழ்ந்தது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, காளிதாசரின் மாலவிகாக்னி மித்ரம் குறித்து சிறு குறிப்பு வரைக. கேள்வியிலேயே தெரியுது இல்லையா, மாலவிகாக்னி மித்ரம் என்பது ஒரு நூல், அதை எழுதியவர் காளிதாசர். இத பத்தி ஒரு சில கருத்துக்களை எழுதுவோமா. காளிதாசர் இயற்றிய நூல் மாலவிகாக்னி மித்ரம் ஆகும். சுங்க வம்சத்தை சேர்ந்த புஷ்யமித்ரரின் மகன் அக்னிமித்ரர் ஆவார். அக்னிமித்ரர் மாலவிகாக்னிமித்ர நூலில் இடம்பெறும் கதாநாயகனாக கருதப்படுகிறார். மேலும் அக்னிமித்ரர் மகன் வசுமித்ரர் சிந்து நதிக்கரையில் கிரேக்கர்களை வெற்றி கொண்ட நிகழ்வும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. அதாவது காளிதாசர் எழுதின மாலவிகாக்னிமித்ரம் நூல்ல இருக்கிற ஒரு கேரக்டர் தான் புஷ்யமித்ரோட மகன் அக்னிமித்ரர் அப்படின்னு கூட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் பத்தி தான் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மகன் கேரக்டர் பத்தியும் கொஞ்சம் சொல்லிருக்காங்க. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கண்வ வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக.
கன்ம வம்சத்துல நான்கு அரசர்கள் பெயர்கள் தரப்பட்டிருக்கு நம்ம புத்தகத்துல. யார் யார் அது? வாசுதேவர், பூமி மித்ரர், நாராயணர், சுசர்மன். அடுத்த கேள்வி என்ன? நான்காவது கேள்வி, சாதவாகனர்களின் இலக்கிய சாதனைகளை எடுத்து கூறுக. 112வது பக்கத்துல சாதவாகனர்களின் பங்களிப்பு அப்படின்னு இருக்கா, அதுக்கு கீழே பாருங்களேன் இலக்கியம் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த பத்திய அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். என்ன தந்திருக்காங்க? சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர், கிமு 2வது நூற்றாண்டில் தக்காண பகுதிகளில் கண்டரா மொழி பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது, பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்டசாய் அதாவது சப்தசதி எனும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ் பெற்றிருந்தார். இந்த விடையை அப்படியே எடுத்து எழுதுங்க. அடுத்தது 5வது கேள்வி, சாதவாகனர்களின் நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? எந்தெந்த இடத்துல அவங்களுடைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு? காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகயா, சாஞ்சி, பாகுத். அடுத்தது 6வது கேள்வி, முதலாம் கட்பிசஸின் சாதனைகளை குறிப்பிடுக. 116வது பக்கத்துல கட்டம் தந்திருக்காங்க இல்லையா, அரசர்கள் பங்களிப்புகள் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுல முதல் கட்டத்திலேயே பாருங்களேன் முதலாம் கட்பிசஸ் குட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு நேரா பாருங்க, குஷாணர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் ராணுவ தளபதி இவரே ஆவார். இவர் இந்தோ கிரேக்க இந்தோ பாத்திய அரசர்களை வெற்றி கொண்டு பாக்டீரியாவில் இறையாண்மையுடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்தினார். தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல் காந்தார தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரையிலும் பரப்பினார். இதை அப்படியே எடுத்து எழுதலாம். அடுத்தது 7வது கேள்வி, கனிஷ்கரின் அவையை அலங்கரித்த துறவிகள், அறிஞர்கள் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிடுக. 116வது பக்கத்துல கனிஷ்கர் கலை இலக்கியங்களின் மிக பெரும் ஆதரவாளர் ஆவார். அஸ்வகோஷர், வசுமித்ரர், நாகார்ஜுனர் போன்ற எண்ணற்ற பௌத்த துறவிகளாலும் அறிஞர்களாலும் அவருடைய அவை அலங்கரிக்கப்பட்டது. இதை எடுத்து எழுதலாம். அடுத்தது கேட்காண்பனவற்றிற்கு விடையளிக்கவும். என்ன கேட்டிருக்காங்க? முதல் கேள்வி, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார்? நான் 109வது பக்கத்துக்கு வந்திருக்கேன், அதாவது பாடத்தின் முதல் பக்கத்துக்கு வந்திருக்கேன். அங்க முதல்ல இருக்கிற ஒரு 4 லைன் எடுத்து எழுதினா விடை முடிந்தது. என்ன தந்திருக்காங்க? மௌரிய பேரரசின் வீழ்ச்சியின் விளைவாக வடமேற்கில் இருந்து சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கர்கள் அல்லது பாக்டீரிய கிரேக்கர்கள், குஷானர்கள் போன்றோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். இதுவரைக்கும் எழுதினால் போதுமானது. அடுத்தது 2வது கேள்வி, புஷ்யமித்ர சுங்கரின் வெற்றி பற்றி எழுதுக. என்னென்ன எழுதலாம்? 110வது பக்கத்துக்கு வாங்களே, அங்க மேலிருந்து கீழே பாத்தீங்கன்னா 2வது பேராகிராப் பாருங்க, புஷ்யமித்திரரின் அரசு மேற்கு நோக்கி விரிவடைந்து உஜ்ஜைனி, விதிஷா ஆகியவற்றை உள்ளடக்கியதானது. பாக்டீரியாவின் அரசன் மினாண்டரின் படையை புஷ்யமித்திரர் வெற்றிகரமாக முறியடித்தார். இத ஒரு பாயிண்டா எழுதுங்க. அடுத்த பேராகிராப்ல ஒரு 3 லைன்ல இன்னொரு பாயிண்டா எழுதலாமா? கலிங்க அரசர் காரவேலனின் தாக்குதலையும் புஷ்யமித்ரர் முறியடித்தார், மேலும் விதர்பாவையும் அவர் கைப்பற்றினார். இந்த 2 பாயிண்டையும் எழுதுங்க மாணவர்களே. அடுத்தது 3வது கேள்வி, கௌதமி புத்திர சதகர்ணியை பற்றி குறிப்பெழுதுக. 112வது பக்கத்துல சாதவாகனர் கால நாணயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நாணயத்துக்கு கீழே பாருங்களேன் அந்த பத்தி முழுவதுமே எடுத்து எழுதலாம் மாணவர்களே. சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் கௌதமி புத்திர சதகர்ணி ஆவார். இருக்கு இல்லையா, இந்த பத்தி முழுக்க இதற்கான விடையாக எழுதலாம். அடுத்தது 4வது கேள்வி, கோண்டோபரித் அரச வம்சத்தை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? 114வது பக்கத்துல இந்தோ பார்த்திய அரசர்கள் அப்படின்னு கீழே புனித தாமஸ் படம் போட்டு கட்டத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருக்கு பாருங்க 3வது வரியிலிருந்து இதற்கான விடை ஆரம்பமாகுது மாணவர்களே. இந்தோ பார்த்திய அரசு அல்லது கோண்டோபரித் வம்சம் கோண்டோபெர்னஸால் நிறுவப்பட்டது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுல இருந்து இந்த பத்தி முழுக்க எழுதிடுங்க. அடுத்தது 5வது கேள்வி, இந்தோ கிரேக்க அரசர்களில் மிக முக்கிய அரசர் யார், ஏன்? இங்க 113வது பக்கத்துல கட்டம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த கட்டத்துல செகண்ட் பேராகிராப் பாருங்க, மினாண்டர்ங்கிற தலைப்புல ஒரு பத்தி இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதலாம் மணர்களே. அடுத்தது 6வது கேள்வி, சாகர்கள் யார்? 114வது பக்கத்துல சாகர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா,
அதுக்கும் கீழே இருக்கிற பத்தியை அப்படியே எடுத்து எழுதலாம். அடுத்தது ஏழாவது கேள்வி, கனிஷ்கருடைய மத கொள்கை பற்றி எழுதுக. 116வது பக்கத்துல மத கொள்கை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கனிஷ்கருடைய மத கொள்கை தான். அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அந்த மூன்று பத்தியையுமே அப்படியே முழுதுமாக எழுதலாம். அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் என்ன கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, காந்தார கலைப்பள்ளியின் முக்கியத்துவத்தை எழுதவும். விடை, கனிஷ்க காலத்தில் காந்தார கலைப்பள்ளி சிறப்பாக விளங்கியது. காந்தார கலைஞர்களுக்கு புத்தரின் சிலைகளை செதுக்குவது மிகவும் பிடிக்கும். உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பம் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன. இதனை செதுக்கியவர்கள் காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த கலைஞர்கள் ஆவர். கிரேக்க சிற்ப கலையின் பங்கு காந்தார பள்ளியில் அதிகம் எனலாம். இவர்கள் குடைவரை சிற்ப கட்டிட கலையிலும் சிறப்பு திறன் பெற்றிருந்தனர். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. இரண்டே, மௌரியருக்கு பின் வந்த காலத்தில் தென்னிந்தியாவில் வணிக வர்த்தக நிலை குறித்து எழுதவும். தென்னிந்தியாவில வணிக வர்த்தக நிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்புறம், மௌரியருக்கு அப்புறமா, எப்படி இருந்தது? மௌரியருக்கு பின் வந்த காலத்தில் தென்னிந்தியாவை 450 ஆண்டுகள் சாதவாகனர்கள் ஆண்டனர். இவர்கள் கப்பல் வடிவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டனர். இவைகளின் பெயர் வசிஷ்டபுத்ரி ஸ்ரீபுலமாயி என்பதாகும். இது இவர்களின் கடல்சார் வர்த்தகத்தை விளக்குகிறது. போகர் கல்வெட்டானது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை கூறுகிறது. ஆக கடல் வர்த்தகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சிறப்பான வணிக வர்த்தக நிலைதான் மௌரியருக்கு பிறகும் தென்னிந்தியாவில் இருந்திருக்கிறது. சாட்சிகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, கட்டக வினாக்கள் கொடுத்திருக்காங்க, பாத்துருவோமா. பிரிகஸ் கதா எனும் நூலை இயற்றியவர் யார்? விடை, குணாதியா. அடுத்தது, இரண்டு அஸ்வமேத யாகங்கள் நடத்திய சாதவாகன அரசரின் பெயர் என்ன? சதகர்ணி. சாதவாகனர்கள் எத்தனை ஆண்டுகள் தக்காணத்தை ஆண்டனர்? 450 ஆண்டுகள். சாகர் சகாப்தத்தை நிறுவியவர் யார்? மாவோஸ் அல்லது மோகா. காந்தார கலைஞர்களின் விருப்பமான கலைப்பணி எது? விடை, புத்தரின் சிலைகளை செதுக்குவது. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கடைசி கேள்வி என்ன? கனிஷ்கர் 4வது பௌத்த பேரவையை கூட்டிய இடம் எது? விடை, ஸ்ரீநகருக்கு அருகில் உள்ள குந்தலவனம். மன்னர்களே, இன்றுனா இந்தியா மௌரியருக்கு பின்னர் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.